இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்கும் வணக்கம் இது ஒரு சாதாரண வீடியோன்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க அப்படி போனால் உங்களுக்கு தான் பிரச்சனை தயவு செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களை நிறைய பேருக்கு இஏஏ அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது தெரியுமா தெரிய வாய்ப்பில் நினைக்கிறேன் ஆனால் வனிதாக்காவுக்கு எத்தனை புருஷாக இருக்கான்னு தெரியும் எந்த ஹீரோன் எத்தனை மணிக்கு போஸ்ட் போடுவான்னு தெரியும் பப்ஜியில் என்றைக்கு அப்டேட் விடுவான்னு தெரியும் ஆனால் இஏஏ அப்படின்னா என்னன்னு தெரியாது இந்த இஐஏ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ஸ் ஆக்ட் எதுக்குன்னா வெளிநாட்டு கம்பெனியோ இல்லை நம்ம கவர்மெண்ட்டோ புதுசாக ஒரு தொழிற்சாலையோ இல்லை ஒரு கட்டுமான பணியோ இல்லை ஒரு பொதுவாக ஒரு சட்டமோ கொண்டு வந்தால் அதனால் என்னென்ன பாதிப்பு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அதனால் என்ன விளைவு அது எல்லாமே ஒரு நோட்டீஸ் மாதிரி அவங்க தெரிவிப்பாங்க அப்படி அவங்க தெரிவித்த பிறகு அந்த நோட்டீஸை நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்களோ ஒரு நார்மல் சிட்டிசனோ அந்த நோட்டீஸை பார்த்துட்டு ஐயோ இந்த இண்டஸ்ட்ரி உள்ளே வந்தால் இந்த ஃபேக்ட்ரி உள்ளே வந்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு நம்மளோட சுற்றி இருக்கிற சுகாதாரத்துக்கு பாதிப்பு இந்த ஃபேக்ட்ரி வேணாம் இந்த இண்டஸ்ட்ரி வேணான்னு சொல்லிட்டு ஒரு தகுந்த ஆதாரத்தோட இந்த இஐஏ ஆக்ட் உள்ளே போயிட்டு ஒரு முப்பது நாளுக்குள்ள அந்த நோட்டீஸ் அந்த முப்பது நாளுக்குள்ள ஒரு பெட்டிஷன் மாதிரி போடலாம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபது நாள் ஆகிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த இஐஏவில் சின்ன கொண்டு வர போகிறாங்க எப்போவுமே கவர்மெண்ட்டு சின்ன சின்ன விஷயம்னு சொல்லி தான் நிறைய மாற்றம் பண்ணுற பேரில் பல பேர் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் பண்ணுறாங்க கொரோனாவால் நம்ம நாட்டில் பொருளாதாரம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு அதை இன்க்ரீஸ் பண்ண நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வரப்போகுது அதனால் என்னப்பா உள்ளே வந்தால் நல்லது தானே நீங்கள் கேட்கலாம் இந்தியா டெவலப் ஆகாமேன்னு நினைக்கலாம் ஆனால் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் அவங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இஐஏ ஆக்டில் சேஞ்சஸ் பண்ண சொல்கிறாங்க அது என்னன்னா பப்ளிக்கோ மக்களோ எந்த ஒரு கேள்வியும் எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது என்ன பண்ணாலும் தெரிவிக்கக்கூடாது நல்லா கவனிங்க என்ன பண்ணாலும் தெரிவிக்கக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை போச்சு அதை நடந்தால் விவசாயம் கஷ்டப்படுவான் விவசாயமே அழிஞ்சிடும் சொல்லி நம்ம எல்லோரும் போராட்டம் பண்ணி அதை தற்காலிகமாக தடுத்துருக்கோம் ஸ்டெர்லைட் எதிர்த்து போராட்டம் பண்ணோம் நம்ம கிட்ட கேள்வி கேட்குற அதிகாரம் இருந்தும் மக்களாட்சி மக்களாட்சின்னு சொன்ன அந்த அரசாங்கமே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சுட்டு தள்ளினாங்க ஒரு நாலஞ்சு பேரை இந்த இஐஏவில் அடிக்கடி சேஞ்சஸ் நடக்கிறது உண்மைதான் புரியுதுங்களா நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் சிக்ஸ்லேயும் ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்போல்லாம் இல்லாத ஒரு பதட்டம் இப்போ ஏன் வருதுன்னா இந்த வாட்டி ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க அது என்னன்னா ஒரு தொழிற்சாலை ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னா அது என்ன ஃபேக்ட்ரி அதில் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க ஹைட்ரோ கார்பன் கூட எடுக்கலாம் ஆனால் அவங்க யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க கவர்மெண்ட் கிட்டே அப்ரூவல் வாங்கிட்டா போதும் நல்லா கவனிச்சு பாருங்க நம்மக்கிட்ட கிட்ட கேள்வி கேட்கற அதிகாரம் இருக்கும் போதே நம்மளை சுட்டுத்தள்ளாங்க நான் முன்னாடியே சொன்னேன் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலைண்ணா நம்ம போய் எதுவுமே கேட்க முடியாது அதுதான் இந்த இஐஏ ஆக்டில் அவங்க சேஞ்ச் பண்ண போகிறது அதனால் அந்த இப்போ ஒரு தொழிற்சாலை வருது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த விஷயமும் சொல்லலை ஆனால் அந்த தொழிற்சாலையினால் சுற்றி விவசாயினால எல்லாம் பாதிக்கப்படுதுன்னா அதை சுற்றி இருக்கிற பப்ளிக் யாருமே அதை போய் கேட்கக்கூடாது அங்கே இருக்கிற மக்கள் யாருமே கேட்கக்கூடாது வெறும் அரசு அதிகாரிகளும் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஒரு இன்சார்ஜ் அவர் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் பப்ளிக் இன்டர்ஃபியர் ஆகவே முடியாது நாளைக்கு குடிக்க தண்ணி இல்லைனா கூட யாரையும் கேட்க முடியாது ஏன்னால் ஏற்கனவே நம்ம காற்று இயற்கை சுத்தமான குடும்பம் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் நல்லா மண்புடன் ஆரோக்கியப்பால் விளம்பரத்தில் வர மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் பற்றி பேசவே இல்லை அதிலேருந்தே தெரிஞ்சுக்காமல் கவர்மெண்ட் இது எவ்வளோ ரகசியமாக சைலண்ட்டாக பண்ணுறாங்கன்னு இதை பற்றி பேசின அவேர்னஸ் சேனலை பிளாக் பண்ணிட்டாங்க லெட் இண்டியா பிரீத் ஃப்ரைடே ஃபார் ஃப்யூச்சர் இது மாதிரி நிறைய சேனலாக அவங்க கண்டினியூவாக பிளாக் பண்ணிவிட்டு வராங்க இந்த இஏஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாளைக்கு நூறு அடி ரோடு போடுறோன்னு சொல்லி எந்த ஒரு விவசாய நிலத்தையும் வந்துன்னா அழிப்பாங்க நம்ம எதுவுமே கேட்க முடியாது ஏதோ சென்னையில் போயிட்டு வர்றதுக்கு வண்டியே இல்லாத மாதிரி மெட்ரோ ட்ரெயின் கட்டிட்டு இருக்காங்க அப்போ அதனால் எவ்வளோ வீடு அழித்தாங்க எவ்வளோ சிறு தொழில் பண்ணுற கடைகள் அழித்தாங்க எத்தனை சின்ன சின்ன வீடுங்க பிளாட்ஃபார்ம் போடுறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இல்லாமல் அகதி மாதிரி எங்கெங்கேயோ வெளியே போனாங்க அதையே தமிழ்நாடு முழுக்க பண்ணிணா விவசாய நிலத்தில் பண்ணால் அப்போ பொருளாதாரம் குறையாதா காசு இருக்கிறவன் பொழைச்சி இல்லாதவன் இல்லாதவனா யாரும் யோசிக்காதீங்க நம்ம தான் நாளைக்கு நம்ம ஜென்ரேஷன் சுகாதாரமாக இருக்க முடியாத நாடாக இந்தியா மாறிடும் எப்போவுமே எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு பக்கமாக நியாயம் இருக்கும் அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் யோசிக்கலாம் ஏன் இருந்த கம்பெனிங்க வந்தால் நம்ம பிள்ளைங்க இங்கே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறாங்கோ நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்குமே நாடு டெவலப் ஆகாமே நல்லா சம்பாதிக்கலாமான்னு யோசிக்கலாம் சம்பாதிச்சு பணத்தை சாப்பிட போகிறீங்க இன்னைக்கு சேஞ்ச் பண்ண இஐஏவே ஒரு ரீசனாக வச்சு நிறைய கார்பரேட் கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வரலாம் ஆனால் இதையே ஒரு சாக்காக வச்சு இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டு போராடி தடுத்து நிறுத்துன பழைய பழைய பிரச்சனை இதுக்கு முன்னாடி வெளியே போன கம்பெனிங்க எல்லாமே திருப்பி நாங்களும் உள்ளே வரோன்னு ஆரம்பித்து உள்ளே வருவாங்க வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாகர்மாலா திட்டம் திரும்பி உள்ளே வரலாம் மீனவர் யாரும் கடைக்கு போகாதீங்கன்னு சொல்லலாம் நம்ம எதுவுமே கேட்க முடியாது ஹைட்ரோ கார்பனுன்ற பேரில் வேறு ஒரு பேரை வச்சுட்டு ஒரு கம்பெனி உள்ளே வரலாம் ஹைட்ரோ கார்பனே எடுக்கலாம் ஆனால் நம்ம எதுவும் கேட்க முடியாதுல்ல நல் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்மளால் எந்த ஒரு கொஷினும் கேட்க முடியாது இது முழுக்க முழுக்க உயிர் உயர் அதிகாரிகளால் மறைமுகமாக நடக்குது அதனால தான் எந்த ஒரு மீடியா நியூஸ் சேனலும் இதை பற்றி பேசலை இன்றைக்கி இங்கே இந்த கொரோனா குவாரண்டைன் டேஸில் போட்ட நாடகத்தையே பத்து வாட்டி போடுறாங்க போட்ட படத்தையே அஞ்சு வாட்டி போடுறாங்க ஆனால் இந்த இஐஏ ஆக்ட் இஷ்யூ பற்றி போட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எந்த ஒரு சேனலுக்கும் டைம் கிடைக்கலையா இன்றைக்கி சென்னைக்கு பக்கத்தில் எண்ணூர் எர்னாவூர்னு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே முழுக்க முழுக்க ஃபேக்ட்ரி தான் அங்கே பிறக்கிற குழந்தைங்க சின்ன வயசுலேயே தேம்பல் ஆஸ்துமா ஃபீவர்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கையுமா அவங்க வீட்டில் அலையிறாங்க இன்றைக்கி வீசிங் ப்ராப்ளமில் பிறக்கிற குழந்தை நாளைக்கு கேன்சரில் வந்து நிற்கும் இன்னைக்கு கொரோனா வேலை வெளியே போனால் சின்ன மாஸ்க் போட முடியல மூச்சு அடைக்குது எரிச்சலாக இருக்குது வெயிலுக்கு போட முடியல அப்படின்னு நாளைக்கு உடம்பு ஃபுல்லாக கவர் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே வெளிநாட்டிலேருந்து ஜூஸ் கம்பெனி வந்து நம்ம நாட்டிலேருந்து இருந்து தினமும் கோடி கோடியாக தண்ணி லிட்டர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான் இன்றைக்கி இந்த இஐஏ ரெண்டாயிரத்தி இருபது எதிர்த்து ஆகஸ்ட்டு பத்துக்குள்ளே ஆகஸ்ட்டு பத்துக்குள்ளே நீங்கள் குரல் கொடுக்காமல் விட்டிங்கன்னா நாளைக்கு எந்தெந்த கம்பெனியும் உள்ளே வரோம் தெரியாது நமக்கு தேவையான எல்லா வளங்களும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரே நாடு நம்ம இந்தியா தான் அதில் வெளியே இருந்து எவனால் வருவான் என்ன வேணால் பண்ணுவான் எவ்வளோ வேணாலும் சுரண்டிட்டு போவான் ஆனால் நம்ம எதுவுமே கேட்காம வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம் அது சரி வேடிக்கை பார்க்கறதுன்னா நமக்கு என்ன புதுசாக என்ன நம்ம உரிமையாக ஒருத்தன் கை வைக்க பார்க்குறான் தயவு செஞ்சு குரல் கொடுங்க உங்களுக்கு பதிவு பண்ண நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் உங்களோட எதிர்ப்பை தெரிவிங்க இது ஜல்லிக்கட்டோட மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க உங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் பக்கத்தில் ஹேஷ்டேக் போட்டு வித்ரா இஐஏ போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் இமெயில் மூலமாக சொல்லுங்கள் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலமாக போய்ட்டு உங்களோட எதிர்ப்பை தெரிவிங்க நீங்கள் ஒரு மெம் க்ரியேட்டராக இருந்தால் இந்த வீடியோவை பற்றி நிறைய எல்லாம் போடுங்கள் இதெல்லாம் நாளைக்கு நம்ம போல போய் நமக்கு சிரிப்பாக சிரிச்சிடும் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ யார் மனுச்சி புண்படுத்துறக்கு இல்லை புண்படுத்தினாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணனாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பரவாயில்ல செய்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன் செய்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பார்த்தவன் மனுஷன் ஷேர் பண்ணுறவன் பெரிய மனுஷன் நன்றி